எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கோயில் பக்கத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலைங்க. எனக்கு என்னுடைய நாலேஜ் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் தான் வந்து ஃபால்ஸுக்கு நடுவில் இருக்குது. இந்த இடத்துல எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும். ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் வரவேன். என் வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இசட் பாயிண்ட்லேருந்து திரும்பி போய்கிட்டு இருக்கோம். இசட் பாயிண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு இயற்கை காட்சிகள், அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ரோடிங், அதுக்கப்புறம் ட்ரெக்கிங்கு, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டு டாப் ஆஃப் த ஹில்ல போயிட்டு அங்கே பார்த்ததாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் தான் அது. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கூட போகல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப 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 கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு கிளியராக புரியும். வெளியே வந்தாச்சு. இருங்க, ஃபஸ்ட்டு அந்த அட்டை போச்சுனா உடம்புல ஊற்றிருக்கேன்னு பார்த்துறோம். என் வைஃபோட உடம்புலேருந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்தோம், அப்புறம் பைக்லேருந்து ஒரு மூணு இருந்துச்சு. இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் இங்கே இங்கேயும் ஒன்று இருந்துச்சு. எல்லாம் தள்ளி விட்டு தான் வந்தேன். இந்த சைலன்சர் வந்து நம்ம அந்த பிளாக் கோட்டிங் அடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். பவுடர் கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஹொசூர் பெங்களூர் சைடு ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள், அதை நம்ம பண்ணி ஆகணும். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறுத்தி அட்டைப்பூச்சிலாம் செக் பண்ணோம். என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அட்டைப்பூச்சி. மூணு மேலே தானே, இங்கே ரெண்டா, ரெண்டு அட்டைப்பூச்சி. பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், அசால்ட்டாக கையில் பிடிச்சி அப்படியே தூக்கி இப்படி போட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு பாட்டி? சென்னை. அரக்கோணம். அரக்கோணங்களா? ஓ சூப்பர் சூப்பர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, சிக்கமங்களூர் சைடு. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தமில்ல இங்கே. சரி, உங்கள் கூட பேசிக்கிட்டே வந்து ஃப்ரெண்டில் எப்படி இருக்குன்னு காட்ட மறந்துட்டேன். ஃப்ரெண்டில் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்டில் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஃபுல்லாக பனி, நல்ல மழையும் வந்துச்சு. மழை முடிஞ்ச உடனேமே பனி. அது வந்து ரோஸ் கார்டனா, உள்ளார போனால் சும்மா ரோஸஸ் எல்லாம் இருக்கும். இப்போ போனால் அங்கே பாருங்கள் என்ன தெரியும் உள்ளார. நிறையா இருக்குங்களா ரோஸு? ஆ, பெருசுங்களா? இல்ல, இடம் பெருசா உள்ளார? இந்த கார்டனுக்குள்ள போயிட்டு வரலாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து வரலாம். புலி இருக்கு பாருங்க, புலியோட சிலை. நிறைய மான் சிலை எல்லாம் இருக்கு. பாருங்க இந்த கார்டன்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவல். அங்க பாருங்க, பனி விலகுது பாருங்க, சூப்பரா இருக்கு. வா, சிவலிங்கம் வச்சிருக்காங்க, என்னென்னமோ வச்சிருக்காங்க உள்ளார. மழை நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ குட்டி மழை வருது, போயிடலாம் போயிடலாம், வா அங்க போய் நிக்கலாம் வா. உள்ள ஜஸ்ட்டு அது கிட்ஸு ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ரோஸ் கார்டன் முடிச்சிட்டோங்க, போய்கிட்டு இருக்கோம். ரோஸ் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸாக பார்க்க முடியல, லைட்டாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபால்ஸுக்கு போக முடியல, ஹெவியாக ஃபால்ஸுக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ரெயின் வந்துட்டுருக்கு. இன்னொன்று, இந்த பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா, ஏய் என்ன பண்ணுறா அப்படி, இந்த பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 மணியோடு க்ளோஸு, அதுக்கு மேலே போக முடியாது. இன்னொன்று, எவ்வளோ தூரம்னு கேட்டேன் அந்த கேட்டுக்கிட்டிருந்து. கேட்டுக்கிட்டிருந்து போனோம் அப்படின்னா 11 கிலோமீட்ரு. அங்கே வந்து ஆஃப் ரோடிங் ஃபுல்லாக கூப்பிட்டு போவாங்க, ஜீப்பில் தான் கூப்பிட்டு போவாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 500 ருபீஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 11 கிலோமீட்டர் உண்மையாக என்னன்னு தெரியல, கீழே வேணால் கேட்டு பார்க்கலாம் ஒரு டைமு. இங்கே ஒருத்தருங்கிட்ட கேட்டோம் எத்தனை கிலோமீட்ரு
இங்கேருந்து ஹெப்பே ஃபால்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வரும். 3 மணியோட க்ளோஸ் தான். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அலோவ் பண்ணுறது இல்லையா. மேபி செம்ம ஆஃப்ரோடிங் இருக்கும் போகிறதுக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா அந்த பார்ட்டி சொன்னது என்னென்னா பீச்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி இங்கே எங்களுக்கு மேலே ஏறின 4-5 பீச்சஸ் இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கெல்லாம் போனோம்னா செம்ம பீச்சஸில் மாட்டிப்போங்க. எங்களுக்கு இந்த ரைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்மங்களூர் வந்து ஒரு பெரிய பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் சிக்மங்களூரில் வந்து பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சூப்பராக இருந்துச்சு. அதில் இந்த பிளேஸ் இசட் பாயிண்ட், அதுக்கப்புறம் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருந்துச்சு. நல்ல ரோடு, அப்புறம் தண்ணி இருக்கிற ரோடு, ஸ்லஷியான ரோடு, ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்துருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு என்னென்னா, எந்த இடத்த பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்ற அளவு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக எந்த ரோடு பார்த்தாலுமே அவ்வளோ சீனரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் ரூட்டு கூட நான் வந்து ட்ராவல் எடுத்து காட்டிகிட்ருக்கேன். அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ், நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது இங்கே விசிட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏன் என்னுடைய வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஏன்னா மைக் வந்து நம்மளுடைய இது போயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். இந்த கள்ளத்திகிரி ஃபால்ஸ் போகிற ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து இயற்கை அப்படியே சூழ்ந்துருக்கிற மாதிரி, நிறையா வந்து காடுகள் இருக்கிற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிளாகில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு இடத்துல நிறுத்தி அந்த மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது பாருங்கள் ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஒரு ஃபால்ஸ் தான் இது. இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டியே, இந்த ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸை இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டாங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபால்ஸுக்கு நடுவில் கோயிலை கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டு விடுங்க. அண்ட் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வந்திருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. நாங்கள் இந்த ரைடு த்ரூஅவுட் த ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு, மழை இல்லாத நாளே இல்லை. ஸோ அந்தளவு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரூஅவுட் த ரைடு வந்து அனுபவிச்சோம். அண்ட் இன்னும் நீங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் பிளாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் போய் பார்த்துருங்க, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேசஸ் அண்ட் அவ்வளோ சூப்பரான ஒரு வெதர் கண்டிஷன் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாமே. இந்த இடத்துல இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சிலை இருக்குங்க. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவன் சிலை இருக்கிற அந்த ஒரு கோயிலை பார்க்கறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, எல்லாமே க்ளோசிங் டைமு. அதனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த அளவு ஓப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே நேராக போனோம்னா கள்ளத்திகிரி ஃபால்ஸு அந்த டெம்பிள் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஹோட்டலு, இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறம் இது வந்து புளியோதரை, நான் ஒரு டொமேட்டோ ரைஸ் சொல்லியிருக்கேன், நீ என்ன மிளகாய் பேஸ் சொல்லியிருக்கியா, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். சிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் ஆர்டர் பண்ணேன், சுட சுட போட்டு கொடுத்தாங்க, குவான்டிட்டி செம்ம அதிகம். ஆனால் பசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளியோகரை வந்து வைஃப் ஆர்டர் பண்ணாங்க. புளியோகரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறளவு இல்லை, கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா புளியோகரை விட்டுட்டு டொமேட்டோ ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்லா இருந்துச்சு, மிளகா பஜ்ஜி மேடம் சாப்பிட்டு 2 மாசாவை குடிச்சு முடிச்சிட்டாங்க, அவ்வளோ காரம். ஆமாம், திங்ஸ் இப்படி தான் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. இதுதாங்க கள்ளத்திகிரி ஃபால்ஸ், உள்ளே போய் காட்டுறேன். Thank you.
இது வந்து ஃபால்ஸுங்க. ஃபால்ஸை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கட் இருக்கும். இந்த படிக்கட் மேலே ஏறி அப்படியே அந்த பக்கம் போனோம்னா நமக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு இது காமிச்சா இல்லைங்களா கிளிப்பிங்கு, அங்கே மலை மேலேருந்து இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கள்ளத்தகிரி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதாங்க மேலே இருக்கிற அந்த ஃபால்ஸ். மக்களே, நம்ம வரும்போது பார்த்தா அதே ரோடு தாங்க. இருட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட் செக்ஷன் அப்படின்றதுனால இந்த பக்கம் நம்ம பைக்கோடைய வெளிச்சத்து வச்சு தான் நம்ம போய் ஆகணும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் வர அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சிதுங்க. வீடியோவில் கொஞ்சம் வந்து கேப்சர் ஆகிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேப்சர் ஆகிருக்கு. ஆனால் ஒரு திகிலான ஒரு அனுபவம் ரிட்டர்ன் போகும்போது எங்கேருந்து எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். ஸோ அவ்வளோ சுபமான ஒரு வழியில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். ரொம்ப சுபமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா அப்கமிங் ரைட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஒரு பெரிய ட்ரிப்பும் வருதுங்க, நிறையா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வரப்போகுது. ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.